நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்இஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணின நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. இன்றைக்கி அல்ஜிப்ராவில் ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இது நான் சொன்ன எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஒரு காமன் டாபிக் தான். த நம்பர் ஆஃப் அபீலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 240 அப் டு ஐசோமோஃபசம், இந்த டைப் ப்ராப்ளம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வரும். ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த எண்ணை P1 power n1, P2 power n2, அப் டு ஒரு PK power nk இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதணும். P1, P2, PK எல்லாம் டிஸ்டிங்க் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி 240 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 4 into 3 power 1 into 5 power 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பவர்ஸில் வந்திருக்குல்ல 4, 1, 1 இதுங்களோட பார்ட்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். பார்ட்டிஷன் ஆஃப் 4 into பார்ட்டிஷன் ஆஃப் 1 into பார்ட்டிஷன் ஆஃப் 1 இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இவ்வளோதான். ஒரு 10 numbers வரைக்கும் இந்த பார்ட்டிஷன் ஃபார்முலாவை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. 4 நம்பரை எத்தனை வழியில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம்? முதல்ல 4 மட்டும்தான். அடுத்து 4, 1, 1, 1, 1, 2 அடுத்து 2, 2, 1, 3 ஸோ எத்தனை வேஸ் வந்துருச்சு? 5 வந்துருச்சுல்ல. அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் 4 5 1 வந்து 1 அவ்வளோதான். இதுதான் பார்ட்டிஷன் பண்ணுற முறை. 1 இதுக்கு ஒரு 1. ஸோ 5 into 1 into 1 ஆன்சர் 5. ஸோ எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அந்த எண்ணை P1 power n1 into P2 power n2 அப் டு PK power nkன்னு எழுதுங்க. அந்த P1, P2, PK எல்லாம் டிஸ்டிங்க் ப்ரைம்ஸாக இருக்கணும். அந்த பவரில் இருக்கக்கூடிய N1, N2, NK இவங்களோட பார்ட்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்து பெருக்கணும். இதுதான் ஷார்ட்கட். ஸோ ஒரு 10 numbersக்கு 1, 2, 3 to 10 உள்ள எண்களுக்கு பார்ட்டிஷன் என்னங்கிறத மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டைப் க்வெஸ்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். த மினிமல் பாலினாமியல் ஆஃப் √2 + 5 ஓவர் த ரேஷ்னல்ஸ் இஸ். இங்கே 4 ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு குவாட்ரெட்டிக் பாலினாமியல் தான் இருக்குது. ஸோ எந்த பாலினாமியலுக்கு இந்த கிவன் வேல்யூ ரூட்டாக இருக்குதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். √2 + 5 நீங்கள் 5 + √2 பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, 5 - √2 அங்கே இன்னொரு ரூட்டாக இருக்கும். அப்போ இந்த 2 ரூட்டையும் ஆட் பண்ணுங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ் 10 கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸை நெகேட் பண்ணுறது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -10 தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். 5 + √2 into 5 - √2 என்ன? a + b into a - b ஃபார்முலா. a² - b² 5² - √2². ஸோ 25 - 2 = 23. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -10 கான்ஸ்டன்ட்டும் 23 வர ஒரே ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய அகாடமியில் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் எடுக்கிறோம். இதனால் கிளாஸஸ் ரெக்கார்டடாகவும் இருக்கும். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்டிங்கில் போயும் பார்த்துக்கலாம். பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஆர்பி இன்ஜினியரிங், எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கெல்லாம் சேம் சிலபஸ் தான். பிஜிடிஆர்பிக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 4 யூனிட் கம்மியாக இருக்கும். ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நானும் சபரி மேடமும் சேர்ந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 1 மிஸ் பண்ணவங்க 38 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் பார்த்துருக்குறாங்க. ஸோ லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணுறவங்களும் ரெக்கார்டிங்கில் போய் கிளாஸஸை பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி புள்ளியியல் தேர்வுகளில் மேக்ஸ் மேஜருக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த கிளாஸஸும் லைவ் கிளாஸஸ் வரும். மிஸ் பண்ணுறவங்க ரெக்கார்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜருக்கும் தனியாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணுறவங்க ரெக்கார்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம்.